ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் செந்தில் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பெரிய அளவில் செலவா இருக்குது வீடு கட்டுறது அப்படிங்கிற காரணத்தை முன்வைத்து நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு பரிசோதனைகள் நடந்திருக்கு அதோட அடிப்படையில் வந்துட்டு முக்கியமாக இந்த பெரிய பொருட் செலவு ஏற்படுத்துகிற கூடிய காங்க்ரீட்டில் ஒரு கான்செப்ட் ஒன்று ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாங்க அது ஃபில்லர் ஸ்லாப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபில்லர் ஸ்லாப் அப்படின்னா என்ன அதோடைய அறிவியல் விளக்கம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த காங்க்ரீட்டில் வந்து முக்கியமான விஷயங்கள் வந்து ரெண்டு ஒன்று கம்பி இன்னொன்று வந்து காங்கிரீட் நான் சொல்கிறது ரீஇன்ஃபோஸ்ட் சிமெண்ட் காங்கிரீட் ப்ரூஃப் காங்கிரீட் சொல்கிறேன் இப்போ இதில் கம்பி அப்புறம் வந்து இந்த காங்கிரீட் கலவை காங்க்ரீட் கலவையில் ஜல்லி மணல் சிமெண்ட் இதெல்லாம் தண்ணியில் கலந்து நம்ம எடுக்கிற அந்த ப்ராடக்ட் இந்த ரெண்டுடைய பயன் வந்து டெக்னிக்கலாக என்னங்கிறது நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம் இப்போவும் அதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் காங்கிரீட்டை அந்த திக்னஸ் ஆஃப் ஸ்லாப் எடுத்துரும்னா அதை நடுவில் அப்படியே சரிபாதியாக வெட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஐடியா பண்ணிங்கன்னா கீழ்ப்பகுதியில் வந்துட்டு கம்பி இருக்கும் பொதுவாக ரூஃப் காங்கிரீட்டில் மேலே கம்பி கட்டுறதை பார்த்துருப்போம் நம்ம அந்த கீழே கம்பி இருக்கும் பொதுவாக ரைட்டு இப்போது இந்த காங்கிரீட்டோட மொத்த திக்னஸில் கீழே உள்ள இடத்த வந்து டென்ஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க டென்ஷன் மேல் பகுதியை வந்து கம்ப்ரஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டென்ஷன் ஜோனுக்கு வந்து அங்கே வந்து டென்ஷனை வந்து எ எடுத்துக்கக்கூடிய கம்பியும் மேல் பகுதியில் கம்ப்ரெஷன்னால் அந்த கம்ப்ரெஷன் ஃபோர்ஸை வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய காங்க்ரீட்டும் இருக்கிறது தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் இப்போது இப்போ இந்த காங்க்ரீட்டோட அளவு ஒரு கீழ் கீழ்ப்பாகத்தில் அதாவது ஸ்லாப்போட திக்னஸில் கீழே உள்ள பாதியில் காங்க்ரீட் இருக்கிறதுக்கான தேவை வந்து டெக்னிக்கலாக வந்து இல்லை இப்போ வந்து நம்ம கம்பியை வந்து கரோடாகாமல் பார்த்துக்கிறதுக்கும் அது கூட சேர்ந்துருக்கிறதுக்காகவும் அந்த கம்பியை சுற்றி காங்கிரீட் இருக்கலாம் அதை தவிர பெரிய அளவில் காங்கிரீட் வந்து அங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால் அந்த இடத்துல வந்து அறிமுகப்படுத்தக்கூடிய இந்த கான்செப்டு தான் ஃபில்லர் ஸ்லாப் அப்படிங்கிறது அந்த ஸ்லாப்பில் பாட்டம் போர்ஷனில் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேங்காய் வந்து உடச்ச பாதியாக கிடைக்கிற தேங்காய் அந்த கொட்டாங்குச்சியை வந்து கவுத்து வச்சு பயன்படுத்தலாம் சின்ன சின்னதாக பானைகள் மாதிரி மண் பானைகள் சின்ன திக்னஸ் ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டரை இன்ச்சில் வர மாதிரி பானைகள் மாதிரி செஞ்சு அதில் வைக்கலாம் கவுத்து கவுத்து வைக்கலாம் இல்லைன்னா அதுக்கு வந்து இந்த ஓடை பயன்படுத்தலாம் ரெண்டு ஓடை வந்து மேலே கிளியை அடுக்கி வச்சு அதை அப்படியே ஒரு திக்னஸ் மாதிரி வச்சு அதை ஒரு ஒரு கேப் கேப்பாக வச்சு பயன்படுத்தலாம் இல்லை வந்து ஒரு ஒரு சாலிடான ஒரு ஒரு பொருள் ரெண்டு இன்ச்சு ஹைட்டில் மேலே கிளியும் பாக்ஸ் மாதிரி ஒன்று உள்ளே வந்து காற்று இருக்கிற மாதிரி உள்ள ஒன்று ஃபில் ஆகாமல் ஒரு ஒரு க்யூப்பில் உள்ள வந்து வேக்கு இருக்கிற மாதிரியான பொருள் எது ஒன்று வெயிட்லெஸ்ஸாக மெட்டீரியல் இந்த மாதிரி எது வேணால் பயன்படுத்தலாம் அந்த பொருள் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா அது வந்து அந்த சிமெண்ட்டோட வேதி வினையை அது கொலைச்சிடக்கூடாது அப்புறம் அதோடய வெயிட்டு ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது இது அடிப்படையில் இது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு அடிப்படையான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்து அது வந்து பாஸ் பண்ணுது அப்படின்னா நம்ம அதெல்லாம் பயன்படுத்தலாம் இது பயன்படுத்துறதுனால இப்போ இந்த ரெண்டு ஓடை வந்து மேலேயும் கீழே வச்சு வைக்கலாம்னு பேசணும் அப்போது வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு வேக்குவம் ஃபார்ம் ஆகும் ரெண்டு ஓட்டுக்கு நடுவில் தலை புரட்டி வைக்கும்போது உள்ளே ஒரு கேப் ஃபார்ம் ஆகும் அப்போ அதுக்குள்ளே வந்து காற்று இருக்கும் அப்போ வந்து மேலே இருந்து அந்த வெப்பம் கடத்தப்படுறது வந்து பெரிய அளவில் குறையும் டெக்னிக்கலாக இது பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் இதை வந்து முறையாக தெரிஞ்சவங்க கிட்ட அறிவுரை வாங்கிக்கிட்டு எப்படின்னு ஃபாலோ பண்ணலாம் இப்போ ஒரு நண்பர் வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க இந்த நம்ம இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டி ஒரு வீடை வந்து எப்படி வந்து வெப்பத்தினால நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது வெயில் காலத்துலேயும் காலத்துலேயும் நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து உள்ளே ரொம்ப வெக்கையாக இருக்குது காலத்தில் உள்ளே குளிராக இருக்குது அப்போது இதை வந்து நம்ம கட்டிடமே என்ன மாதிரி கட்டுறதன் மூலமாக இந்த வெயில் காலத்தில் உள்ளே வந்து கொஞ்சம் குளிர்ச்சி ஆகும் குளிர் காலத்தில் உள்ள கதகதப்பும் இருக்கிற மாதிரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரி பயன்படுத்தலாம்னு சொன்னாங்க அதில் உள்ள ஒரு கான்செப்ட் இது இப்போ இன்னொரு ஐடியா இதுக்கு என்னென்னா மேலே ரூஃப் போடும்போது கூட கம்பி கட்டிட்டு அதுக்கு மேலே கூட இந்த பைப்ஸ்லாம் கூட ரன் பண்ணிடலாம் ஒரு ஒன் இன்ச் பைப் மாதிரி வரிசையாக போட்டுட்டு அந்த பைப்ஸில் வந்து நம்ம அந்த வெயில் காலத்தில் கூட உள்ளே வந்து தண்ணியை கூட நம்ம சர்க்குலேட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்க்கிடெக்ட் ஒருத்தவங்களோட ப்ரஸன்டேஷன் கூட நான் ஒன்று பார்த்தேன் ஸோ இதெல்லாம் வந்து பல வகையான ஐடியாக்கள் இதை வந்து நம்ம தேடணும்னா நமக்கு நிச்சயம் நிறையா விஷயங்கள் கிடைக்கும் இந்த இன்சுலேஷனை பற்றி நம்ம விரிவாக இன்னொரு வீடியோவில் பேசலாம் இந்த ஃபில்லர் ஸ்லாப்புங்கிற கான்செப்ட் இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் ஐடியாங்கிறது இந்த விஷயங்கள் தான் இது நீங்கள் எங்கேயாவது பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுடைய என்ஜினியர்கிட்ட கேளுங்க அவங்களுக்கு சஜஷன் கொடுப்பாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்